புது புது வைரல் வீடியோஸ்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கே அதிர்ச்சி கொடுக்கின்ற அளவிற்கு பல ஆயிரம் கோடிகள் ஊழல் நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் தற்போது தமிழக மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை கேசி வீரமணிக்கு தொடர்புடைய 28 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விடியற்காலையிலிருந்து சோதனை நடத்திட்டு வராங்க. இந்த சோதனையில நில மோசடி, மேலும் கோடிகளில் பணத்தை அபகரிப்பு, அது மட்டும் இல்லாம பினாமி பெயர்களில் சொத்து குவிப்பு, வயதான தன் தாயார் மற்றும் மாமனார் மீது பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் வாங்கி குவித்தது என பல ஆதாரங்களை திரட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேசி வீரமணி பல ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் செய்வதற்கான ஆதாரங்களையும் வந்து திரட்டியிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்தவர் கேசி வீரமணி. அவருக்கு சொந்தமான சென்னை மற்றும் ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை, போலூர் இது போன்ற இடங்கள்ல பினாமிகளை வச்சிருக்காங்க. அவங்களுடைய பெயர்களையும் சொத்து குவிப்பு இவர் வந்து வாங்கி குவிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்துல தற்போது விசாரணையில இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை சாந்தோமியில் உள்ள கேசி வீரமணியோட வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருது. அதிமுக ஒன்றிய செயலாளர் கர்ணன் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்திட்டு வராங்க. வேலூர் சத்துவாச்சாரி ரங்கபுரம் பகுதியில் இவருடைய சொந்த வீட்லையும் வந்து சோதனை நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம வீரமணிக்கு நிறைய வந்து பினாமியா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீடுகள்லயும் வந்து சோதனை வந்து நடத்திட்டு வராங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள முக்கண்டம்பள்ளியில் வீரமணிக்கு சொந்தமான ஸ்டார் ஹோட்டலிலும் அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க. முக்கண்டம்பள்ளியில் வீரமணிக்கு சொந்தமான நட்சத்திர விடுதி இருக்கு. இந்த விடுதி வந்து எப்படி வந்து அந்த வந்து அமைக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாம அதற்கான நிலங்கள்லாம் எப்படி வாங்கப்பட்டது, மேலும் அதற்கு இவருக்கு எந்த வகையில பணம் வந்தது அப்படின்னு பல கேள்விகளை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வந்து கேட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம 2016-2021 ஆண்டு காலத்தில் வருமானத்தை விட 654% வந்து இந்த கேசி வீரமணி அவர்கள் வந்து சொத்து குவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வருமான வரித்துறையினர் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்து வருமானத்திற்கு அதிகமா கேசி வீரமணி சொத்து சேர்த்திருக்காங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் 80 வயதான தாய் பெயரிலும் சொத்துக்களை சேர்த்திருக்காங்க. இது முதல் தகவல் அறிக்கையில இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்த அரசியல் உள்நோக்கத்தோடு தான் வந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வந்து அதிமுக அமைச்சர்களை குறிவைத்து வந்து விசாரணை வந்து செய்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெய்டில் வந்து பல ஆவணங்கள்லாம் வந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்ட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சி காலத்துல வந்து இது போன்ற வந்து ஊழல் நடக்கவே இல்லையா, இது வந்து கழுப்புணர்ச்சியோடு பழிவாங்கும் நடவடிக்கையில வந்து ஈடுபட்டு வராங்க அப்படின்ட்டு ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில அதிமுகவை ஒடுக்க வேண்டும், அது மட்டும் இல்லாம அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு திமுக இந்த முயற்சியில இறங்கியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை திமுக கொடுத்திருக்காங்க, அதனால நிறைவேற்ற முடியாம மக்களை திசை திருப்பும் வகையில இது போன்ற தொடர்ச்சிய நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவை பணி செய்ய விடாமல் தடுக்க இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும், இதனை எல்லாம் அதிமுக எதிர்கொள்ளும், நீதிமன்றத்தில் உண்மையை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக வந்து பயப்படாது அப்படின்னும், காவல்துறையை வைத்து அதிமுகவினரையும் முன்னாள் அமைச்சர்களையும் பயமுறுத்தி விடலாம் அப்படின்ட்டும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் நடக்காது. திமுக அமைச்சர்கள் 23 பேர் மீது வந்து வழக்கு இருக்கு. திமுகவினர்கள் உத்தமர்களா அல்லது புத்தர்களா அப்படின்ட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கில் தொடர்புடைய கேசி வீரமணி அவர்கள் பதிவுத்துறை அமைச்சராக இருந்த துறையில அதிகாரிகளுடன் சேர்ந்து நிலத்தோடைய மதிப்பீட்டை குறைச்சி மோசடியும் வந்து செய்திருக்காங்க. விசாரணையில் இந்த சொத்துக்களின் உண்மையான வாங்கிய விலையுடைய மதிப்பு வந்து கணக்கீடு செய்தால் இங்கு தொகை வந்து அதிகமா இருக்கும், பல கோடி ரூபாய்க்கு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கணிப்புல வந்து சொல்லியிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கையில இந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கணக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி பெயரில் உள்ள அசையும் சொத்துக்கள் மட்டுமே கடந்த 10 ஆண்டுகள்ல 43 கோடி ரூபாய் அதிகமாகி இருக்கு அப்படின்ட்டும், அது மட்டும் இல்லாம குடும்பத்தார் பெயரிலும் அசைய சொத்துக்களை இவர் வாங்கி குவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பெங்களூர், சென்னை, திருப்பத்தூர் என்ற
பல இடங்கள்ல கடந்த 10 ஆண்டுகள்ல அசிய சொத்துக்களை வாங்கியிருக்காங்க கே சி வீரமணி. தொடர்ந்து ஒசூர் சிப்காட்டில் 0.1 ஏக்கர் நிலம் வருடத்திற்கு வெறும் 1 ரூபாய்க்கு வந்து குத்தகை அடிப்படையில் வீரமணி நிறுவனத்திற்கு 99 ஆண்டுகள் குத்தகைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதாவது வெறும் 100 ரூபாய்க்கு 1 ஏக்கர் நிலம் வந்து வீரமணி நிறுவனமான ஹோம் டிசைனர்ஸ் அண்ட் கோ ஃபேக்டரி என்ற கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2017 ஆண்டு சிப்காட்டால் வழங்கப்பட்டிருக்கு. அந்த நிலத்திற்கு 15 கோடி ரூபாய் செலவில் வந்து ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் ஹில்ஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து பல தான செட்டில்மெண்ட்டும் வந்து செய்து வச்சிருக்காங்க. அதாவது பல நிலங்களை முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தனது தாயார் மணியம்மாள் சகோதரி சுதா சுசிலா அவங்களுடைய பெயரிலும் சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காங்க. ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான பத்திரப்பதிவு செய்யாமல் சில மாதங்கள் வந்து தாமதித்து பத்திரப்பதிவு முறைகேடே வந்து செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கே சி வீரமணி தனது மாமனார் பெயரில் 100 ஏக்கர் நிலத்தையும் 2015 ஆண்டு வாங்கியிருக்காங்க. அதே வருடம் RS கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளைக்கு தானமாக மாற்றிக்கொண்ட ஆதாரமும் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில்தான் தன் உறவினர்களை பயன்படுத்தி பல கோடி ரூபாய்களை சொத்து சேர்த்த ஆதாரங்களை இணைச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மற்றும் அவரது குடும்பத்தினர் 2011 ஆண்டு வெறும் 7.48 கோடி ரூபாய் சொத்துக்களை மட்டுமே வைத்திருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 76.65 கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து வருமானத்திற்கு மீறிய வகையில் சட்டவிரோதமாக வந்து குவிச்சிருக்காங்க. இதை சரியான வகையில் வந்து விசாரிச்சிருக்காங்க. பல கோடி ரூபாய் வருமானத்திற்கு மீறிய வகையில் வந்து இவங்க சொத்து எப்படி வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து கணக்கிட்டு இருக்காங்க. கே சி வீரமணி மீதான புகார் குறித்து அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேஷிடம் பிரபல சோசியல் மீடியாவில் இருக்கின்ற சில சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதில் ஒசூரில் கே சி வீரமணிக்கு சொந்தமான 1 ஏக்கர் இடம் இருக்கு. அதன் அருகிலேயே சிப்காட்டிடமிருந்து 1 ஏக்கர் நிலத்தையும் வாங்கியிருக்காங்க. அதன் வழிகாட்டி மதிப்பு வந்து 35 லட்சம் ரூபாய் அப்படின்ட்டு கணக்கிடப்பட்டிருக்கு. அந்த நிலத்தை ஆண்டுக்கு 1 ரூபாய் குத்தகைக்கு என்ற அடிப்படையில் கே சி வீரமணி வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் 15 கோடி ரூபாயில வந்து அங்கே வந்து ஹோட்டலையும் வந்து இவர் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து அவரால் எப்படி முடிஞ்சது, எப்படி இது வந்து சாத்தியமாச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கே வந்து குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலில் 64% பங்குதாரராகவும் இயக்குநராகவும் இருக்காங்க. ஆனால் அங்கு எந்தவித வர்த்தகமும் நடக்கல. அங்கு கடனாக மட்டுமே 8 கோடி ரூபாய் வந்திருக்கு. அதனை இயக்குநர்களும் பங்குதாரர்களும் கொடுத்ததா வந்து சொல்லியிருக்காங்க. இவர் 2.5 கோடி ரூபாய் வரையில் வந்து கொடுத்ததாக கணக்கு கட்டியிருக்காங்க. மற்ற 6 கோடி ரூபாய் யார் வந்து கொடுத்தார்கள் என தெரியாம இருக்கு. இதற்கான பணம் எங்கே இருந்து வந்தது அப்படின்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுகையில் கடந்த 10 ஆண்டுகளில் அவர் நிறைய சொத்துக்களை வந்து சேர்த்திருக்காங்க. இதை தவிர அவரது நிறுவனங்கள் பெயரில் ஓட்டல் ஒசூர் ஹில்ஸ் மற்றும் திருப்பத்தூர் ஓட்டல் ஆகியவை வந்து கட்டியிருக்காங்க. ஹில்ஸ் ஏலகிரி என்கிற பெயரிலும் நிலமும் வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க. இதில் பல நிலங்களை அவர் வந்து உறவினுடைய பெயரில் வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரில் தான செட்டில்மெண்ட் என்கிற பெயர்லையும் வந்து மாற்றி வச்சிருக்காங்க. பொதுவாகவே பூர்வீக சொத்துக்களுக்கு தான் தான செட்டில்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இவருக்கு எப்படி வந்து இந்த மாதிரி வாங்கின நிலத்தை தான செட்டில்மெண்ட் வந்து செய்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரல. இவரது அம்மா பெயரில் நிலத்தை வாங்கி அதை ஒரே நாளில் தான செட்டில்மெண்ட்டாகவும் காட்டியிருக்காங்க. அவரது மாமனார் பெயரில் 100 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க. அதையும் வந்து தான செட்டில்மெண்ட்லாம் வந்து கணக்கில் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த நிலத்தோட மதிப்பு 80 லட்சம் ரூபாய் என வந்து கணக்கு வந்து காட்டியிருக்காங்க. ஆனால் அதனுடைய சந்தை மதிப்பு 2 கோடி ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நில ஆவணத்தை வைத்து வங்கியில் 15 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அதன் உண்மையான மதிப்பு என்ன, இதில் வந்து நடந்த முறைகேடுகள் என்ன என்பது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து விசாரிக்க வேண்டும். நாங்கள் சந்தை மதிப்பு வைத்து கணக்கிட்டதுனாலே இவ்வளவு தொகை வந்திருக்கு. இவரது பத்திரப்பதிவு துறையில் வழிகாட்டி மதிப்பை விட குறைவான தொகைக்கு இந்த நிலத்தை பதிவு செய்து பெரும் இழப்பை வந்து அரசுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இது குறித்து கே சி வீரமணியிடம் வந்து சில மீடியாக்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதுல கே சி வீரமணி கொடுத்த பதில் தான் பலரையும் வந்து அதிர்ச்சியில வந்து ஆழ்த்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் தாத்தா அப்பா காலத்திலிருந்தே தொழில்களை செய்து வரோம். எங்கள் மீதான பொறாமையின் காரணமாக சிலர் புகார்களை கூறலாம். எங்களிடம் முறையான கணக்குகள் வழக்குகள் எல்லாமே இருக்கு. நாங்கள் தொழில்களையும் முறையாக நடத்திக்கிட்டு வரோம். ஒசூர்வோ ஹில்ஸ் ஹோட்டல் குறித்தும் அது புகார் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த புகார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னிடம் வந்து சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னிடம் அனைத்திற்கும் முறையான ஆவணங்கள் எல்லாமே இருக்கு.
நான் அரசியல்வாதி மட்டும் இல்ல, பிசினஸ் மேனாகவும் இருக்கேன். அரசியலுக்கு வியாபாரத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்களால் கைவிட முடியாது. ஆனா அரசியல் என்பது ஒரு சேவையா செய்துட்டு வரோம், மக்களுக்கு பணியாற்றுவதற்காக தான் அரசியலுக்கே வந்திருக்கோம். அது வேற, தொழில் வேற. இந்த புகாரை வந்து யார் வந்து கொடுத்திருந்தாலும் அதை சட்ட ரீதியா வந்து எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கோம். எங்களுடைய சொத்துக்களை ஒன்று கூட முறையோட நாங்க வாங்கல அப்படின்ற மாதிரியும் இப்ப கே சி வீரமணி இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள், அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு கண்காணிச்சுட்டு வருகின்ற மக்கள் என பலருக்குமே வந்து அதிர்ச்சி வந்து ஏற்படுத்திருக்கு. பல ஆயிரம் கோடிகளுடைய சொத்து மதிப்பு, நிலம், ஓட்டல், இது போன்ற மதிப்புகள்லாம் வந்து அவருக்கு எப்படி வந்துச்சு, இவ்வளவு வாங்கறதுக்கு வந்து பணம் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு பலரும் பலவிதமான கேள்விகள்லாம் வந்து எழுப்பிட்டு வராங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய சோதனை என்ன முடிவடையல, சோதனை முடிவடைந்தா முழுமையா எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும் என்கிற விஷயம் தெரிய வரும். சோ கே சி வீரமணி செய்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசியல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.